எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் வந்து அபவுட் டாக்கிங். எப்படிலாம் வந்து ஒவ்வொரு பர்சனும் பேசுவாங்க, ஒருத்தர் அதிகமாக பேசுவாங்க, ஒருத்தர் பேசவே விரும்ப மாட்டாங்க, ஒருத்தர் கொஞ்சமாக பேசுவாங்க, பஞ்ச் டைலாக் கொடுவாங்க, ஒருத்தர் பயங்கரமாக வார்த்தைகள்லாம் போட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்களை எப்படி நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸில் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறது தான் இன்னைக்கு செஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து டாசிட்டர்ன். டாசிட்டர்ன் அப்படின்றது வந்து டாசிட்டஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் வார்த்தையிலிருந்து வருது. டாசிட்டஸ், டாசிட்டர்ன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் வந்து அதிகமாக பேசாதவர். நெய்தர் டாக் நார் லிசன், கவனிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நம்ம பேசுகிறதே வந்து கவனிக்கவும் மாட்டாங்க. ஒரு ஆ ஊன்னு கூட சொல்ல மாட்டாங்க, கேட்குதுன்னு கூட ஒரு எக்ஸ்பிரஷன் கூட ஃபேஸில் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கலாம். ஸோ இஸ் அ ரிசர்வ்ட் டாசிட்டர்ன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாசிட்டஸ்னால் என்ன மீனிங்? சைலண்ட், அமைதியாக இருக்கிறது. அடுத்தது வந்து லாக்கோனிக். லாக்கோனிக்குன்ற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, லாக்கோனியான்னு ஒரு கிரீக் சிட்டியில் அந்த காலத்தில் ஒரு பெரிய ராஜா வந்து படையெடுத்து வந்தார் அந்த லாக்கோனியாவை. அப்போ வந்து அவர் ஒரு அறிக்கை விட்டாராம், இஃப் வி கேப்சர் யுவர் சிட்டி வி வில் பேர்ன் இட் டு த கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதுக்கு ரிப்ளை வந்துச்சா லாக்கோனியாவோட அரசர்கிட்ட இருந்து, என்ன வந்துச்சுன்னா ஒன் வேர்ட் ஆன்சரில் இஃப் அப்படின்னு வந்துச்சா. ஸோ என்னன்னா ஒரு பயங்கரமான பஞ்சு கொடுத்துருக்காரு, இஃப் யூ கேப்சர், நீ கேப்சர் பண்ணால் தானே நீ எங்களை எல்லாம் அழிக்க முடியும், அதனால் இஃப் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஒரு பதிலடி கொடுத்தாராம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து லாக்கோனிக். ஸோ இது வந்து பேசாமே இருக்கிறது இல்லை. டாசிட்டர்ன்னா வந்து ஒன்றுமே பேச மாட்டாங்க, எக்ஸ்பிரஷனே இருக்காது. பட் இங்கே வந்து பஞ்ச் டைலாக், ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னாலும் அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். ஸோ கன்சைஸாக பேசுறது, சுருக்கமாக, ப்ரிசைஸ், கரெக்டாக, எக்கனாமிக்கல் இன் யூசிங் வேர்ட்ஸ், ஹி ஹாஸ் அ லாக்கோனிக் கம்யூனிகேஷன் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சென்டென்ஸில் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டிகுலேட். ஆர்டிகுலேட்னா என்ன? ஆர்டிகுலேட்னா வந்து ரொம்ப கிளியராக, தெல்ல தெளிவாக, ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி கிளியராக பேசுறது வார்த்தைகளை போட்டு. இன் அப்படின்றது இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி போடுறாங்க, சேர்க்குறாங்க. ஸோ இன் ஆர்டிகுலேட், இன்னுன்றதோட அர்த்தம் வந்து நாட்டுன்னு அர்த்தம். அப்படியே வந்து எக்ஸ்பென்சிவ், இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்றோம் இல்லையா, அந்த வேர்டை வந்து நெகேட் பண்ணுது. ஸோ இன் ஆர்டிகுலேட் அப்படின்னா அனேபிள் டு கம்யூனிகேட் கிளியர்லி, அவங்க பேசுறதே புரியாது. ஏன் பேசுறதே புரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் எமோஷனில் கூட இருக்கலாம், பயத்தினாலேயோ, ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேஜ், ஆங்கர், கோவத்தில் வந்து வாய் வளரும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து புரியாது. அப்படி பேசுகிறவங்க வந்து இன் ஆர்டிகுலேட், இஸ் அனேபிள் டு கம்யூனிகேட் கிளியர்லி. அடுத்தது வந்து கேருலஸ். கேருலஸ் அப்படின்ற லாட்டின் மீனிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்னு அர்த்தம், சும்மா சாட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. சாட்னா வாட்ஸ்அப்பில் இல்லை, வாயில் நிறைய சாட்டர் பாக்ஸ், நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது, நிறைய டாபிக் ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும், ஒரு எய்ம் ஒன்றுமே இருக்காது. ஸோ பொதுவாக வந்து வயசானவங்களை சொல்லுவாங்க, அ கேருலஸ் ஓல்டு மேன் ஆர் ஓல்டு உமன் அப்படி சொல்லலாம். ஸோ யூ டாக் கான்ஸ்டன்ட்லி, யூஸ்வலி, எய்ம்லெஸ்லி அண்ட் மீனிங்லெஸ்லி, அதுதான் வந்து கேருலஸ். அடுத்தது வந்து லொக்கேஷியஸ். லொக்கேஷியஸும் வந்து அதிகமாக பேசுறது தான், சேட்டர் பாக்ஸ் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து, இவங்களுக்கு சொல்கிறதுக்கே வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கர் அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு, லாட்டின் ரூட் வேர்டு. லோக்கர் அப்படின்னா வந்து டு ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அந்த ரூட் வேர்ட். பார்த்தீங்கன்னா லோக் அப்படின்றது வந்து டு ஸ்பீக். ஸோ யூ லைக் டு ஸ்பீக் அ லாட் அண்ட் ஹாவ் அ லாட் டு சே, அரட்டை அடிக்கின்ற, அரட்டை அடிக்கிற பர்சன். ஸோ இவங்க வந்து கேருலஸ் கிடையாது. கேருலஸ்னால் வந்து எய்ம்லெஸ்லியாக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் பேசுறது. இவங்க பேசுறதுல மீனிங் இருக்கும், ஏதாவது ஒரு எய்ம் கூட இருந்தாலும் இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த ஆளுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா கூட பங்க்சுவேஷன் கூட விட மாட்டாங்க.
அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்படா கேப் கிடைக்கும் நம்ம ஓடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆள். ஸோ இதுக்கு வந்து ஃபன்னியாக ஒரு சென்டென்ஸ் இருக்குது, என்னென்னா, தெர் இஸ் நத்திங் வேர்ஸ் தேன் ஹேவிங் எ லொக்கேஷியஸ் பர்சன் சிட் நெக்ஸ்ட் டு யூ ஆன் அன் ஏர்பிளைன். ஸோ ஏர்பிளைனில் நீங்கள் போகிறீங்க, 15 மணி நேரம் ஆகும் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு லொக்கேஷியஸ் பர்சன் வந்து உட்காந்து அவர் கதை கதையாக பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அரட்டை அடிக்கின்ற பர்சன், இதுக்கும் கேர்லெஸ்க்கும் கிளியராக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கேர்லெஸ்னா எய்ம்லெஸ்லி அண்ட் மீனிங்லெஸ்லி டாக்கிங். அடுத்தது வந்து சாலிலுக்குவை. சாலிலுக்குவையில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லோக் அப்படின்ற அந்த கீவேர்டு இருக்குது. லோக்குன்னா ஸ்பீக், அப்போ தான் பார்த்தோம் லொக்கேஷியஸில் இருந்து அதே லோக் தான். ஸோ சோலஸ் அப்படின்னா அலோன்னு அர்த்தம், அதுதான் இந்த இதுக்கு ஆனால் ரூட் வேர்டு. அலோன் தனியாக பேசுறது, நம்மளே வந்து தனியாக சில நேரம் புலம்புவோம் இல்லையா. சில ட்ராமாங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அவர் சொல்லுவார், இப்போ நான் எங்கே போகிறேன், இப்போ என்ன டைம் ஆச்சு அப்படின்னு அவரே சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி பண்ணுறது பேர் தான் சோலிலுக்குவை. சில நேரம் மனசுக்குள்ளேயே பேசலாம், அந்த வார்த்தைகள் வந்து வாயிலேயே வரணும்னு கூட அவசியம் இல்லை, உங்கள் பிரெயினுக்கு மட்டும் அப்படியே போயிட்டு வரும். அதையும் சோலிலுக்குவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அ பார்ட் ஆஃப் அ பிளே இன்வால்விங் அ சோலிலுக்குவை. சோலிலுக்குவைனா அவர் வந்து தனியாக வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க இல்லையா, இந்த மோனோ ஆக்டிங் அது மாதிரி, அது மாதிரி கூட பண்ணுறது பேரும் சோலிலுக்குவை தான். அடுத்தது வந்து வென்ட்ரி லோக்விஸ்ட். இதுலேயும் லோக் இருக்கு, லோக்னா டு ஸ்பீக். இப்போ தான் நம்ம பார்த்தோம் லொக்கேஷியஸில் இருந்துச்சு, சோலிலுக்குவையில் இருந்துச்சு, அதே கீவேர்டு தான் இதுவும். அதில் வென்ட்ரி அப்படின்ற ஒரு புது வார்த்தையை வந்து சேர்த்துருக்காங்க. வென்டர் அப்படின்னா என்ன, வென்டர்னா பெல்லி, வயிறு. ஸோ வயிறு பேசுமா, வயிறு வந்து பேசாது, எனக்கு தெரியாது. பட் என்னென்னா ஒரு என்டர்டெய்னர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கையில் வந்து ஒரு பொம்மை, ஒரு டம்மி பொம்மை வச்சுருப்பாங்க, வச்சுக்கிட்டு அது வாய் அசைப்பாங்க, இவங்க பக்கத்தில் இருந்து இவங்க வாய் அசைக்காமல் இவங்க வந்து பேசுவாங்க, அது மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லையா. அவங்க தான் வந்து வென்ட்ரி லோக்விஸ்ட். அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த டம்மியை வந்து பேசுகிற மாதிரி அவங்களே வந்து ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க வாய் அசைக்காமல் மேபி அவங்க சவுண்டு வந்து தொண்டையிலிருந்து வரலாம், நாட் ஃப்ரம் த பெல்லி, பட் இந்த வார்த்தைக்கு வந்து அப்படி தான், சவுண்ட் கம்மிங் ஃப்ரம் பெல்லி, அதுதான் வென்ட்ரி லோக்விஸ்ட். ஸோ வென் அ ஸ்கில்ட் வென்ட்ரி லோக்விஸ்ட் டஸ் திஸ் சிட்டிங் பிசைட் அ ஃபிகர் ஆர் டம்மி தட் ஹேஸ் அ மூவிங் மவுத், இட் லுக்ஸ் லைக் த ஃபிகர் இஸ் டாக்கிங். ஸோ அந்த ஃபிகர் அந்த பொம்மை பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் தான் பக்கத்தில் இருந்து பேசுகிறார். இது மாதிரி நிறையா நம்ம டிவி படங்கள் ட்ராமா எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம், அதுதான் வென்ட்ரி லோக்விஸ்ட். அடுத்தது வந்து கலோக்கியலிசம். இதுலேயும் லோக் இருக்குது பாருங்களேன், லோக்னா டு ஸ்பீக், ஸோ சம்திங் டு டூ வித் ஸ்பீக்கிங். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த வார்த்தையாக இருந்தாலும். ஸோ கலோக்கியம் அப்படின்னா கான்வர்சேஷன், கான்வர்சேஷனல். கலோக்கியல் இங்கிலீஷ் அப்படின்னா எவ்ரிடே இங்கிலீஷ், எவ்ரிடே நம்ம டே டு டேயில் இங்கிலீஷ் எப்படி பேசுவோம், இட் கேன் பி கலோக்கியல் தமிழ் கூட, கலோக்கியலாக நம்ம எப்படி பேசுவோம், அன்பரே இன்று எப்படி இருக்கிறீர்கள் அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம், என்னப்பா இன்றைக்கி எப்படி இருக்க அப்படி தானே கேட்போம். ஸோ அந்த மாதிரி டாக், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டாக் பேர் தான் வந்து கலோக்கியல், இட் கேன் பி கலோக்கியல் தமிழ் ஆல்சோ. ஸோ கலோக்கியல் இங்கிலீஷ் இஸ் த இங்கிலீஷ் யூ அண்ட் ஐ டாக் ஆன் எவ்ரிடே அகேஷன்ஸ். இட் இஸ் நாட் ஸ்லாங்கு, ஸ்லாங்குலாம் கிடையாது, ஸ்லாங்கு கிடையாது, வல்கரானதெல்லாம் கிடையாது. டே டு டே லைஃப்பில் நம்ம சாதாரணமாக எப்படி பேசுவோமோ அதுதான் கலோக்கியல். அடுத்தது எலோக்வெண்ட். எலோக்வெண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோக் அப்படின்ற கீவேர்டு, லோக்னா டு ஸ்பீக், லொக்கேஷியஸில் வந்து அதே தான். எலோக்வெண்ட் அப்படின்னா சொல் திறமை, பயங்கரமாக பேசுவார், ஃப்ளூயண்ட்டாக இருக்கும், ரைட்டிங்லேயும் இருக்கலாம் ஸ்பீக்கிங்லேயும் இருக்கலாம். எலோக்வே அப்படின்னா வந்து ஸ்பீக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தான் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக ஆர்டிஸ்டிக் வேயில் சொல்கிறது பேர் தான் எலோக்வன்ஸ். ஸோ இந்த இ அப்படின்றதுக்கு என்னென்னா எக்ஸ், எக்ஸ்னா என்ன, எக்ஸாஸ்ட், வெளி வெளி கொண்டு வர்றது, எக்ஸ்யூம். எக்ஸுன்ற வார்த்தையே வந்து வெளியில், அவுட். ஸோ எக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூ ஸ்பீக் அவுட், யூ ஸ்பீக் அவுட் கிளியர்லி ஃப்ளூயன்ட்லி, அதுதான் வந்து எலோக்வெண்ட். ஸோ அதுக்கு என்ன மாதிரி வார்த்தை, என்ன மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட் டாக்குமெண்டட் இன் அ ஹைலி எலோக்வெண்ட் வே. எலோக்வெண்ட் வே ரொம்ப தெல்ல தெளிவாக செம்ம திறமையாக எழுதியிருக்காங்க, ஆர் செம்ம திறமையாக பேசுகிறாங்க, அதுதான் வந்து எலோக்வெண்ட்.
இது வந்து மேக்னிலாக்குவெண்ட். இதுலேயே வந்து லாக்குவெண்ட் இருக்கு. ஸோ மேக்னிலாக்குவெண்ட் மேக்னஸ் அப்படின்னா என்ன? மேக்னஸ்னா வந்து லார்ஜ்ன்ற பொருள் இருக்கு. கிராண்டிலாக்குவெண்ட் அப்படின்னா என்ன? கிராண்டிலாக்குவெண்ட் ரொம்ப, அதுவும் கிராண்டும் லார்ஜும் வந்து ஒரே மீனிங் தான், வெர்ச்சுவலி ஐடென்டிக்கல் இன் மீனிங் தான். ஸோ இதுக்கும் எலாக்குவெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலாக்குவெண்ட்டுன்றது வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர், ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஆனால் மேக்னிலாக்குவெண்ட்டுன்றவர் வந்து என்னென்னா பயங்கரமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார். ஈவன் பாம்பஸ் லாங்குவேஜ், பாம்பஸ் லாங்குவேஜ்னா ரொம்ப போஸ்ட்ஃபுல்லாக, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி, ரொம்ப மிகைப்படுத்தி, பயங்கரமான வார்த்தைகள். அந்த இடத்துக்கு அந்த வார்த்தையே தேவைப்படாது, பயங்கரமான இம்ப்ரெசிவான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அங்கே இருக்கிற கம்ப்ளீட் அட்ராக்ஷனை தான் மேலே இழுக்கிறது. அதுதான் வந்து மேக்னிலாக்குவெண்ட். ஸோ எலாக்குவெண்ட்டை விட ஒரு படி மேலே போய் பேசுனீங்கன்னா அது மேக்னிலாக்குவெண்ட் ஆர் கிராண்டிலாக்குவெண்ட், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ என்ன பார்த்தோம் இங்கே வந்து யூஸ் ஆஃப் ஹை ஃப்ளோன் கிராண்டியோஸ் ஈவன் பாம்பஸ் லாங்குவேஜ் ஆஃப் லார்ஜ் அண்ட் இம்ப்ரெசிவ் வேர்ட்ஸ் யூ ஸ்பீக் இன் அ மேக்னிலாக்குவெண்ட் மேனர் ட்ராயிங் அட்டென்ஷன் டு ஹிம்செல்ஃப். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து வேர்ட்ஸ் தான் நம்ம எப்படி எப்படிலாம் பேசுகிறாங்க, டாக்கிங் எப்படிலாம் பீப்புள் பேசுவாங்க, அவங்களெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ குவிக் ரீகேப், டாசிட்டர்ன் அப்படின்றது வந்து அதிகம் பேசாதவங்க, லாக்கோனிக்ன்றவங்க வந்து பஞ்ச் டயலாக், சுருக்கமாக சொன்னாலும் சுருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, அண்ட் இன்ஆர்டிகுலேட்ன்றவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராங் எமோஷன்ஸ்னால வளர்கிறாங்க, அவங்க பேசுகிறதே புரியாது யாருக்கும், பட் ஆர்டிகுலேட்னா ரொம்ப கிளியராக புரியும்னு அர்த்தம். கேருலெஸ்னா ஜென்ரலாக வயசானவங்களை சொல்லுவாங்க, அவங்க வந்து நிறையா பேசுவாங்க, எய்ம்லெஸ்லி மீனிங்லெஸ்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. லொக்கேஷியஸ்ன்றவங்க வந்து கேருலெஸ் கிடையாது, இவங்களும் நிறையா பேசுவாங்க, ஆனால் ஒரு டாபிக் கிடைச்சா அவங்க நிறுத்தவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து சோலிலுக்குவைனா தனக்குள்ளறையே பேசுறது, தான் மட்டும் பேசுறது, அதுதான் வந்து சோலிலுக்குவை. அடுத்தது வென்ட்ரிலோக்குவிஸ்ட், வென்ட்ரிலோக்குவிஸ்ட்னா பக்கத்தில் ஒரு டம்மி வச்சுக்கிட்டு அந்த டம்மி வாயசிச்சுட்டு தான் பேசுவாங்க, பட் அவங்க தான் பேசுகிறாங்கன்றத நம்ம ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது கொலோக்கியல், கொலோக்கியல்னா எவ்ரிடே இங்கிலீஷ், எவ்ரிடே லாங்குவேஜ், நீங்கள் நானும் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி எவ்ரிடே இங்கிலீஷ், செந்தமிழ்லாம் இல்லை, நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுதான் கொலோக்கியல். அடுத்தது எலாக்குவண்ட், சொல் திறமை, பயங்கரமாக வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக கிளியராக ஃப்ளூயண்ட்டாக கரெக்டாக பேசுகிறவங்க வந்து ஆர்டிஸ்டிக் வேல பேசுறது வந்து எலாக்குவெண்ட். அடுத்தது மேக்னிலாக்குவெண்ட், எலாக்குவெண்ட்டோட ஒரு படி மேலே, ரொம்ப அதிகமாக வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெசிவாக இம்ப்ரெசிவாக பேசி ஒரு பெரிய ஸ்டேஜில் எல்லா அட்டென்ஷனையும் தனக்கு ஈர்க்கிறது, அதுதான் வந்து மேக்னிலாக்குவெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அதுவரை தேங்க்யூ.